மாதுளம்பழம். மாதுளம்பழத்தினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாதுளை வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே பயிரிடப்படக்கூடிய ஒரு பழ வகைங்க. பெர்சியா மாதுளையினுடைய பூர்வீகமாக சொல்லப்படுது. பெர்சியாவில் இருந்து அரபு நாடுகள் வழியாக ஆப்கானிஸ்தான், சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு பரவியதா சொல்லப்படுதுங்க. உலக அளவில் பார்த்தோம்னா இந்தியா மாதுளை உற்பத்தியில உலகிலேயே முதலிடம் வகிக்குது. அதற்கு அடுத்தபடியா ஈரான் இருக்குங்க. பழங்களிலேயே பழமையானதும் சிறந்ததும் மாதுளம்பழம் தான் அப்படின்னு சொல்றாங்க. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா 720 வகையான மாதுளைகள் இருக்கான். நீண்ட நாள் உடல்நிலை சரியில்லாத ஒருத்தவருக்கு தொடர்ந்து ஒரு மாதம் இந்த மாதுளம்பழத்தை கொடுத்து வந்தீங்கன்னா உடலுக்கு பழைய தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படுமா. மாதுளை நைட்ரிக் ஆக்சைடோட அளவு அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதான். அதனால இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னாடி ஒரு கைப்படி அளவு மாதுளைகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மாதுளையில உள்ள எல்லஜிக் அமிலம் சூரிய வெப்பத்தால தோள்கள்ல ஏற்படக்கூடிய கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்குமா. மாதுளம் விதைகள் நம் தோள்கள்ல ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கக்கூடிய சக்தி கொண்டதான். மாதுளம் பழத்தை சாப்பிடுவதாலும் அதனுடைய விதைகள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை காயங்களின் மீது தடவுவதாலும் காயம் விரைவில் குணமாகுவது மட்டுமல்லாம தழும்புகளும் மறையும் அப்படின்னு சொல்றாங்க. மாதுளம் பழச்சாறு தலைமுறையினுடைய வேர்களை உறுதிப்படுத்தும். தலையில இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சிய தூண்டுமா. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் மற்றும் தனிமங்கள் முடிய பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுதான். தினமும் நம்ம மாதுளம் பழம் சாப்பிட்டு வந்தோம்னா மூளையில உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன்னுடைய சக்திகளை அதிகரிச்சு மூளைய சுறுசுறுப்பாக்குவது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஞாபக சக்தியையும் அதிகரிக்க செய்யுமா. மட்டுமல்லாம அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் வராமல் தடுத்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வயோதிக தன்மையை தள்ளி போடக்கூடிய பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் சீரம் மாதுளம் பழத்தினுடைய கொட்டைகள்ல இருந்துதான் தயாரிக்கப்படுதான். பழமாக நம்ம இதை சாப்பிடும் போது அதை விட அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அயல் நாடுகள்ல பிறந்த குழந்தையினுடைய மூளையில எந்த பாதிப்பும் வராம தடுப்பதற்கு மாதுளை சிறப்பு தான் குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்களாம். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம் பழச்சாறு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி நன்றாக வளர துணை புரியும் அப்படின்னு சொல்றாங்க. மாதுளை வயிற்றுல குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கக்கூடிய தன்மையுடையதான். செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைவதற்கும் Type 2 வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் துணை புரியுமா. திருமணமான பெண்களுக்கு கருவுறுதல்ல பிரச்சனை இருந்தா தினமும் காலையில வெறும் வயிற்றுல மாதுளம் பழத்தை நீங்க சாப்பிட்டு வரலாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெனோபாஸ் காலங்கள்ல ஈஸ்ட்ரோஜனினுடைய உற்பத்தி குறைஞ்சு மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற காலங்கள்ல பெண்கள் தினமும் மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னும் அது உடல்ல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை தூண்டி எலும்புகள் வெளுப்புற உதவும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து 2 வாரங்களுக்கு நீங்க மாதுளம்பழ சாற்று அருந்தி வந்தீங்கன்னா இரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச மாதுளம்பழத்தை உண்பதால ஈறுகள் மற்றும் பற்கள்ல மறைந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. தினமும் 100 மில்லி லிட்டர் மாதுளம்பழ சாற்று நம்ம பருகி வந்தோம்னா இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவுல ஆக்சிஜனை கொண்ட ரத்தம் இதயத்துக்கு போய் இதயம் வளம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. மாதுளையில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 100 கிராம் மாதுளம் பழத்துல 83 கலோரிகள் இருக்குங்க. அதுல 1.2 கிராம் கொழுப்பு, 1.7 கிராம் புரதம், 19 கிராம் மாவுச்சத்து மற்றும் 4 கிராம் நார்ச்சத்தும் அடங்குங்க. விட்டமின்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே இதெல்லாம் மாதுளம் பழத்துல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தாது சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் சத்துக்கள்லாம் இந்த மாதுளம் பழத்துல இருக்குங்க. இத்தனை சத்துக்கள் நிறைஞ்ச மாதுளம் பழத்தினுடைய முத்துக்களை தினமும் ஒரு கைப்பிடியாவது சாப்பிடுங்க. அதிலும் ஹைபிரிட் பழங்களை தவிர்த்து நாட்டு பழங்களை தேர்ந்தெடுங்க. மாதுளம் பழம் மகத்தானது, இதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம மணிஷ் மேகசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.